ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதுவும் 10 நிமிஷத்தில் சட்டுன்னு எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு வாங்க உடனே 1+1 ஆஃபரில் கிடைக்கும், இல்லாட்டிக்கு அதிகமாக வாங்கி வச்சுருப்போம் இல்லையா. எப்போவுமே குலோப் ஜாமுனே செஞ்சு சாப்பிடாமல் இது மாதிரி ஒரு பேடா டைப் பர்ஃபி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1 கப் வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்துகிட்டு இது உரமாக இருக்கட்டும். இப்போ வந்து என்ன செய்யலாம்னா, இது இனிப்புக்கு வந்து சுகர் சிரப் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1/4 கப் சீனி எடுத்துக்கிட்டேன், அதோட 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பரான கடைகளில் வந்து ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபி டைப்பு கிடச்சிரும். இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய்ப்பொடி சேர்க்கல, ரொம்ப ஃப்ளேவருக்கு வேணும்னா ஏலக்காய்ப்பொடி கூட சேர்த்துக்கலாம், இல்லை நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி நம்ம என்ன செய்யலான்னா, 1 கம்பிப்பாகு வேணும் நம்மளுக்கு, 1 ஸ்டிங்கு. இப்போ இது நல்லா வந்து நுர ஃபுல்லாக வந்துருச்சு இல்லையா, இப்போ தொட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஃப்ளேமை மட்டும் முடிஞ்சளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே அப்படியே செய்யுங்க மே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 கம்பிப்பாகு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த மாவை நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா வந்து அடிகனமான கடாயாக எடுத்துக்கோங்க, பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இல்லை நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுனா அது கூட எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் மட்டும் மிதமான சூடில் வச்சுட்டு இதை நல்லா வந்து லம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு நெய் தேவைப்படும் இல்லையா. ஸோ நெய் வந்து நான் இன்றைக்கி வந்து 2-3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு நெய் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துல. நெய் சேர்க்குறதுனால நம்மளுக்கு டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். அதனால தான் 1-3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னா கூட இந்த ஸ்டேஜில் வந்து பிஸ்தாவோ பாதாமோ கேஷ்நட்டோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்த்துக்கறல. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே பேன் விட்டு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே நல்லா சுருண்டு வரட்டும். நீங்கள் எந்த ட்ரேயில் வந்து ஊற்றி வைக்க போகிறீங்களோ அதை வந்து கொஞ்சோண்டு நெய் தடவி வச்சுக்கோங்க. நான் நெய் ஏற்கனவே தடவிட்டேன். தடி வச்சுட்டு இதை வந்து போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நல்லா ஆறிட்ட பின்னாடி பீசஸ் போட்டுக்கோங்க. ஆறுறதுக்கு முன்னாடி பீஸ் போடணும்னா ரொம்ப கொலக்கொலன்னு இருக்கும். அதனால் ஆறிட்ட பின்னாடி நல்லா அப்புறமா பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நல்லா பரப்பி விட்டுடலாம். நான் நினச்சேன் இது ஃபுல்லாக வரும்னு, ஆனால் இந்த இதுக்கு வந்து பாதி அளவு தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணால் நீங்கள் இதை விட சின்ன ட்ரேவாக பார்த்து எடுத்து இதை போட்டுக்கோங்க ஸ்வீட் செஞ்சு. இதோட வந்து இப்போ நல்லா வந்து இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பின்னாடி நெய் தடவி விட்டு கூட இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பத்து நிமிஷத்துக்குள்ளேயே சட்டன் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நல்லா நான் தட்டிட்டு பின்னாடி நான் என்ன செஞ்சேன்னா, வீட்டில் வந்து அலுமினியம் ஃபாயில் இருக்கும் இல்லையா, அந்த எடிபல் இது அலுமினியம் லீஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருந்துச்சுன்னா அது போட்டிங்கன்னா ஒன்றும் ஸ்வீட் கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஸ்வீட் பர்ஃபி இது பேடாலாம் கிடைக்கணும். அது மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால தான் நான் இதை ஒட்டிக்கிட்டேன். இது வந்து உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த இதை நல்லா சூடாக இருக்கவனே நல்லா ஒட்டி விட்டுணும். இதை ஒட்டிட்டு நல்லா ஆறிட்ட பின்னாடி ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆறிட்ட பின்னாடி பீசஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை திருப்புற கரண்டி வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். ஈஸியாக வந்துடும். ஒரு 1 ஹவர் விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்.
இது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர், டாடா, பை பை.